நண்பர்களுக்கு வணக்கம். செல்வம், இஞ்சி, நாட்டு இஞ்சி. இந்த இஞ்சி வந்து ஊட்டி கோத்தகிரி உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வயநாடு. வயநாட்டிலேருந்து நம்ம நண்பர் மூலமாக ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ இருக்கும், ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அங்கேருந்து அனுப்பி வச்சுருந்தார் நண்பர். பாருங்கள், முளைப்புத்திறனோடு இருக்குது. இது நடவுக்கு ஏற்றது. இதுக்கான பட்டங்கள் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம், சித்திரை மாதம் நடவு பண்ணி தை மாதம் அறுவடை பண்ணலாம். இதை வந்து விதை நிறுத்தி பண்ணணும். பீஜா மரம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காலையில் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம விதை நிறுத்தி பண்ணுறோம். இஞ்சியை பொறுத்தளவு எல்லாமே நம்ம வந்து விதை நிறுத்தி தான் பண்ணி இந்த விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணணும். அதே போல் இஞ்சியும் நம்ம விதை நிறுத்தி பண்ணுறோம். இந்த மஞ்சளும் இஞ்சியும் பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான். இதுவும் கிட்டத்தட்ட 10 மாதங்கள், நம்ம ஒரு 11 மாதங்கள் கூட வச்சு அறுவடை பண்ணலாம். திரும்ப வந்து இது முளைப்புத்திறன் வந்துடும். சில வேரல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் 10 மாதம் நம்ம அறுவடை பண்ணுறது சிறந்தது. இந்த மாதிரி விதை இஞ்சி வந்து ஒரு 5 நிமிஷம் பீஜாமரத்தில் ஊற வைக்கலாம். நான் வந்து இந்த சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து போட்டேன். முதல் முறையாக நம்ம இந்த இஞ்சி வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம நடவு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் போட்டிருக்கேன். அடுத்த முறை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டு பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா முதல் முறையாக நம்ம நடவு எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம கொடுத்த நண்பருக்கும் அந்த விவசாயம் தெரியாது. வெளியில் வாங்கித்தான் நமக்கு இஞ்சி கொடுத்தாங்க. அதனால் வந்து இதை பற்றி நம்ம கன்சல்ட் பண்ணுறதுக்கான விவசாயிகள் யாரும் இல்லை. இந்த இடம் வந்து ஏற்கனவே நான் பூண்டு நடவு செஞ்சுருந்தேங்க. 2 அடி அகலம், ஒரு 10 அடி, ஒரு 12 அடி நீளம், அவ்வளோதான். அதை வந்து ஏற்கனவே கட்டி வச்சுருந்தோம், தலையெல்லாம் கட்டிட்டு வச்சுருந்தோம். இப்போ வந்து மறுபடியும் கனஜீவாமிரதம் இறைச்சி விட்டு ஒரு பெருக்கு கொத்தி ரெடி பண்ணி புழுதி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் 1 அடி 1 அடிக்கு 1 அந்த மாதிரி ஜிக்ஜாக் முறையில் வந்து சின்ன குழி மாதிரி சும்மா கையில் எடுத்துக்கிட்டுருக்கேன். இது உயரம் பெட்டோட உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 அடிலேருந்து 1 அடி இருக்கும். இந்த குழியில் வந்து ஒரு மார்க் பண்ணுற மாதிரி அதில் போட்டுட்டு இதில் வந்து கனஜீவாமிரதம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கேன். முதல் முறையாக செய்கிறனால நமக்கு எந்த ஒரு ஐடியா இல்லாமல் நம்மளாக ஒரு மஞ்சள் நடுற மாதிரி நடவு செஞ்சுருக்கேன். மஞ்சள்னு கொஞ்சம் ஆழமாக போடுவோம். இது கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். முதல் முறையாக நம்ம செய்கிறனால ஒரு அனுபவம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சும்மா சின்ன லெவலில் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம இன்னும் பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஜிக்ஜாக் முறையிலே வந்து நடவு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போனா ஒரு 3 இன்ச்சு ஆழம், அவ்வளோதான் இருக்கும். இந்த மாதிரி நடவு போட்டு அப்படியே லேசாக மூடி விட்டுலாங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா மண்வெட்டியில் கொத்தி கொத்தி நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சம் ஆழமாகவே இருக்கும். இஞ்சியை பார்த்தா கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். அடுத்த முறை பண்ணும்போது கொஞ்சம் ஆழமாக போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த மஞ்சள் எப்படி வருதுன்னு அறுவடையை பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு அனுபவங்களை நம்ம கற்றுக்கணும். இதில் வந்து இலைத்தலைகள் மூடாக் போட்டிருக்கோம் பாருங்கள். மூடாக் இல்லாமல் ஒரு 10 இஞ்சியை போட்டோம். ஒரு 10 இஞ்சி இருக்கும், பரவலை இன்னொரு கரையில் போட்டோம். பட் அது வீடியோவில் நான் கொண்டு வரல. அது இருந்தாலும் இந்த மூடாக்கு போட்டதோட வளர்ச்சி, இதோட குரோத் வந்து அதில் இல்லை. மூடாக்கெலாம் பாருங்கள், நம்ம மலை விவசாயத்தில் மட்டும்தான் இஞ்சி பண்ணுவாங்க, சமவெளியில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்குது. சமவெளியில் பார்த்திங்கன்னா மைசூர் அந்த கர்நாடகா பெல்ட்டில் பார்த்திங்கன்னா விவசாயங்கள் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஹைப்ரிட் இஞ்சியும் பண்ணுறாங்க. மூடாக்கு பாருங்கள், அப்படியே இறங்கிருச்சு. இந்தக்குள்ளே இருக்க கலைகளாக வந்து தண்ணி பாய்ச்சும்போது இந்த ஈரத்துலேயே எடுத்து அப்படியே மூடாக்கு மாதிரி போட்டலாம். இஞ்சி அப்படியே மேலே வளர்ந்துட்டு பாருங்கள், வளர்ச்சிகள் நல்லாவே இருக்குது. இந்த சின்ன சின்ன கலையெல்லாம் நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு அப்படியே மூடாக்க மாற்றிடலாம்.
பொதுவாக நார்மலாக விவசாயங்கள் செய்கிறது அந்த களையை எடுத்துருவாங்க, எடுத்து வெளியில் கொண்டு போய் அப்புறப்படுத்துவாங்க. நம்ம இயற்கை முறையில் செய்கிற விவசாயங்களை பொறுத்தளவுக்கு களையை வந்து மூடாக்க மாற்றணும். இந்த மூடாக்க எவ்வளோ போட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ இறங்கியிருக்குன்னு. ஜீவாமிரதம் வந்து ஆரம்பத்தில் வந்து 10 லிட்டருக்கு ஒரு 250 மில்லி, ஒரு 3 இன்ச் 4 இன்ச் உயரம் வளர்ந்து வருது. அது பிற்பாடு 1.5 அடி 3 அடி வரும்போது 10:1 அந்த ரேசியோவில் நம்ம ஸ்ப்ரே, ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் ரேசியோ அந்த கேப்பில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது பாருங்கள் தண்ணி பாய்ச்சு முறையை வந்து பாருங்கள், இதுதான் வாப்ஸா இந்த விரிசல் வந்துருக்கு பாருங்கள். இதில் 1-2 களை இருந்தாலும் நம்ம எடுத்து மூடாக்க போட்டலாம். இந்த வாப்ஸா ரொம்ப முக்கியங்க. 4 சக்கரங்கள், அதில் வந்து பீஜாமிரதம் 1, ஜீவாமிரதம் 2, ரெண்டுமே பயன்படுத்திட்டோம். 3வது வாப்ஸா மூடாக்கும் பயன்படுத்திட்டோம். இந்த 4 சக்கரங்களை முறையாக நம்ம வந்து இயற்கை விவசாயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே இயற்கை விவசாயம் ஜெயிச்சிடலாம். இந்த 4 சக்கரங்களை அவசிய நண்பர்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த வாப்ஸா பாருங்கள், இந்த வாப்ஸா எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் இந்த மாதிரி விரிசல் ஆகும். அதே மாதிரி கீழே ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் லேசாக பறித்து பார்த்தாலே தெரியும். ஒரு 2 இன்ச் கீழே வந்து ஈரம் இருக்குது பாருங்கள். மண்ணை பிடிச்சா அந்த கெட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த புட்டு மாவு பதம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து தண்ணி விட தேவையில்லை. வாப்ஸாகவே வந்தாலும் மேலே வந்து செடி வாட்டம் வைக்கணும். செடி வாடினா தான் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ மேல் மண் பாருங்கள் இவ்வளோ லூஸாக இருக்குன்னு, கீழே வந்து இந்த பிடிச்சோம்னா அந்த பிடிப்பு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் செடி வாடணும். அந்த செடி வாட்டம் இருக்கும்போது நம்ம தண்ணி கொடுக்கணும். ஜீவாமிரதம் கலந்த தண்ணி சொட்டு நீர் பாசனமோ அல்லது பாசன முறையில் நீங்கள் கொடுக்கணும். செடியோட வளர்ச்சி பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்குன்னு. இது பனிக்காலங்கள், இந்த பனியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மலை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு மானாவரிய வெத்தம் கொண்டு வருவாங்க. அது நாட்டிஞ்சி தான் அங்கே நடவு செய்வாங்க, அறுவடை பண்ணுவாங்க. சமவெளியில் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் இஞ்சி இந்த மைசூர் லைனில் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. நல்லாவே க்ரோத் இருக்குது. நல்ல வளர்ச்சிங்க. பக்கத்தில் அடுத்தடுத்த ஒரு சிம்புகள் அடித்து வந்துட்டுருக்கு. தூர் சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டெம்பு பாருங்கள் நல்லா க்ரோத்தாக வந்துட்டுருக்கு. இந்த மூடாக்கு பாருங்கள் காணாமல் போயிடுச்சு. இந்த களையெல்லாம் எடுத்து அப்படியே மூடாக்கை எடுத்து பண்ணலாம். களை வர வர நம்ம எடுத்துட்டோம்னு வச்சோங்களேன் செடி நல்லாவே இருப்போம். அந்த மூடாக களை மேலே வர வரான்னு பார்த்துட்டோம்னா இந்த செடி நல்லா ஆரோக்கியம் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நீண்டகால பயிருக்கெலாம் வந்து மாதம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதும். ஆரம்பத்தில் ஒரு 20 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே, 2 மாதம் போயிடுச்சுன்னா மாதம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதுமானது. ஜீவாமிரதம் ஸ்ப்ரே வந்து காய்கறி பயிர்களுக்கு மட்டும்தான் 15 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும்.
நீண்டகால பயிர்கள் மஞ்சள் இஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து மாதம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும், நல்ல குரோத் வந்துட்டுருக்கு. பாருங்கள் பாருங்கள், இதில் இஞ்சியில் வந்து பூ எடுத்துருக்கு பாருங்கள். பூ எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட 90% விளைஞ்ச மாதிரி அதோடைய முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். கிழங்கு நல்லாவே வந்திருக்கு. ஒரு 10%ங்கிறது வந்து பாருங்கள் பூ எடுத்திருக்கு. இன்னொரு 10% அப்படிங்கிறது இந்த தாள் வந்து மேலே இருக்க இலைகள்லாம் வந்து வாடி அப்படியே வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். பழுத்துருச்சு, அது பிற்பாடு நம்ம பாருங்கள் பழுத்து அந்த மேலே இருக்க சருகெல்லாம் காஞ்சிருச்சு. கரெக்டான பருவத்துக்கு நான் வந்து அறுவடை பண்ணல, கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஒரு 15-20 நாள் கொஞ்சம் வெளியூர் வேலைனால அந்த டயத்துக்கு அறுவடை பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணிருக்கோம். இந்த இலை தலைகள் களையெல்லாம் பாருங்கள், இந்த இலைகள் பழுக்கும்போது நம்ம அந்த நேரத்தை களை எடுக்கல, ஏன்னா நம்ம அறுவடைக்கு தயாராகிட்டோம் அப்படிங்கிறனால. அப்படி விடும்போது அந்த இலைகள்லாம் கொஞ்சம் களைகள்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். மஞ்சள் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எல்லாருமே அறுவடை காலங்களில். இப்போ நாம் மஞ்சளில் வந்து ப்ரஷ் கட்டை வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். ஏன்னா மஞ்சளில் வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி கீழே தான் நம்ம மண்வெட்டியில் வெட்டி வெட்டி போட்டிருக்கோம். 5 இன்ச்சு 6 இன்ச்சுக்கு மேலே தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம மண்ணுக்குள்ளே இருந்ததுனால மேலே வந்து ப்ரஷ் கட்டை வச்சு க்ளீன் பண்ணோம். இஞ்சியை பொறுத்தளவுக்கு நம்ம மேலே வச்சதுனால மேலே தெரியுது பாருங்கள் இஞ்சியெல்லாம். அதனால் வந்து நம்ம ப்ரஷ் கட்டை வச்சோம்னா அந்த இஞ்சி டேமேஜ் ஆகிரும். அதனால் வந்து கையிலே வந்து சின்ன ஏரியா தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து கையிலே வந்து அந்த களைகளை அகட்டிடலாம். அகட்டிட்டு அப்படி நம்ம பொத்தில் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி வந்து அடிபடாமல் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இஞ்சி கூட அடிபடலை, ஒவ்வொன்றும் நல்ல சைஸில் வந்திருக்கு. நான் இதை வந்து மீண்டும் விதை இஞ்சியை தான் பயன்படுத்த போகிறேன். அடுத்து வந்து இதை பெரிய லெவலில் ஒரு 3 அடி அகலம் ஒரு 100 அடி நிலத்துக்கு இந்த இஞ்சியை வச்சு அப்படியே டெவலப் பண்ணலான் இருக்கோம். அதில் வந்து ஊடுபயிர் விவசாயமாக கொண்டு போகலான்ருக்கேன். இப்போ தனி இஞ்சியாக வந்து நடவு செஞ்சு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஒரு ஊடுபயிர் இன்டர் கிராப் விவசாயமாக உள்ளே கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். குறைஞ்ச லெவலில் ஒரு விவசாயத்தை ஆரம்பித்து பெரிய லெவலில் அந்த சீட்ஸை விதைகளை வச்சு அப்படியே கொண்டு போகணும். அதுதான் முறையான இயற்கை விவசாயம். நம்ம ஆரம்பத்திலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நல்லாவே குரோத்துங்க. எடை போடலை, பட் இருந்தாலும் என்னோடய மதிப்பு ஒரு 7 கிலோ 8 கிலோ கம்மியெலாம் வந்திருக்கும். நம்ம ஒரு 1.5 கிலோ 2 கிலோ தான் நடவு செஞ்சோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டானால ஆச்சுன்னா ஒரு சில மஞ்சள் அது சாரி ஒரு சில இஞ்சி வந்து அந்த அழுகல் மாதிரி வந்திருந்தது. அந்த கரெக்டான பருவத்துக்கு நம்ம அறுவடை செய்யணும். இந்த இஞ்சிலாம் பாருங்கள், லேசாக 1-2 லேசாக அழுகிறது, ரொம்ப அதிகமாக இல்லை. நண்பர்கள் நம்ம குழுவில் ஜாயின் பண்ணுங்கள், டெலகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இஞ்சியை வந்து இந்த பெரிய லெவலில் நம்ம விவசாயத்தை கையெழுத்து கொண்டு போவோம். அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி.